ஹீலர் உபேத் ரோமான் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க. நிறைய பேர் கேள்வி கேட்குறதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மலச்சிக்கல் பிரச்சனை இன்றைக்கி நிறையா பேருக்கு இருக்குங்க. இதுக்கு என்ன காரணம்னாங்க, பொதுவாக மலச்சிக்கலுக்கு அடிப்படை காரணங்கள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் நார் சத்து குறைவாக இருக்குது. நம்ம என்னென்னா வறுத்தது, பொறிச்சது, எண்ணெய் பொருள், இந்த மாதிரி உணவுகளை தான் நம்ம வாழ்க்கையில் பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ எளிமையான உணவுகளில் இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றது ஒரு கேள்வி. பொதுவாக வந்து ஒரு உணவுகளில் சரி செய்கிறது வேறு, ஆனால் அடிப்படை விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். உடல் அப்படின்றது ஒரு இயக்கத்தை சார்ந்தது. அந்த இயக்கத்தில் ஏற்படக்கூடிய தடையோ இல்லை அதனுடைய சக்தி குறைபாடோ நோயாகும். அப்போ அந்த உறுப்புடைய இயக்கத்தை வந்து நம்ம சரிப்படுத்திக்கணும்னா அதற்கான சிகிச்சை முறையை அக்குபஞ்சரில் நீங்கள் செஞ்சுக்கிறது மிகச்சிறந்தது. அதோடு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இளம் தேங்காய் ஒரு கால் மூடி அளவுக்கு சின்ன தேங்காயாக இருந்தால் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ற பழக்கப்படுத்தி பாருங்கள். தினமும் காலை உணவுகளில் டீ, காஃபி, பால் இதெல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் தவிர்த்துட்டு இந்த உணவை செஞ்சு பாருங்கள். ஒரு 10 நாள், 15 நாள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். உணவு அடிப்படை தாங்க எல்லா நோய்களுக்குமே காரணம். அந்த உணவு அடிப்படையை ஒழுங்குபடுத்திட்டிங்கன்னா வியாதியை ரொம்ப எளிமையாக குணப்படுத்தலாம். ஆனால் யாருமே புரிதல் இல்லை. உணவை சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னா உணவு தானங்க நோயாக மாறுதுன்னா அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. நான் எல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னா சாப்பிடுங்க. உணவு இல்லாத பொருளை தானே சாப்பிட்றீங்க. ஒரு ஆரோக்கியம் இல்லாத உணவை சாப்பிடும்போது உடல் என்ன ஆகுறது, சீர்கெட்டு போயிடுது. ஸோ அந்த சீர்கெட்டு தன்மையிலேருந்து நம்ம மீளணும் அப்படின்னா அதே உணவை மருந்தாக மாற்றிக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம். இதுவும் உங்களுக்காக.